அவர் பெற்ற பொறியியலின் அடிப்படையில் அவருடைய பாராட்டு இந்த மலைநாட்டுக்கு தேவையான பொதுவாக மலையக மக்கள் முன்னணி, அதே போல் தமிழ் முற்போக்கு கூட்டணி, நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு கூட்டணியாக இருந்த காரணத்தினாலும் மக்களுடைய அபிலாஷைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த வருகின்ற தேர்தலில் ஆதரிப்பதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதான் நேற்று எங்கள் கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது. இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கல. நாங்கள் 8ஆம் தேதி MOU ஒன்று சைன் பண்ண இருக்கிறோம் அவங்களோட. அதுக்கு முன்பு நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய குழுவோடு சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு பிறகுதான் நாங்கள் அந்த MOU-ல சைன் பண்ணுறதாக முடிவு பண்ணப்பட்டிருக்கின்றது. மலையக மக்கள் சம்பந்தமான கோரிக்கை என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கின்றன? நிச்சயமாக மலையக மக்கள் என்பது வெறுமனே இப்போ பெருந்தோட்ட தொழிலே செய்கின்ற தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அதற்கு அப்பாலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் மலையகத்திலே வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். வடகிழக்கு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற பெருந்தோட்ட மக்கள் அல்லது இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரதிநிதித்துவம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பெருந்தோட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய அடிப்படை பிரச்சனையான இந்த சம்பள பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை சிறுதோட்ட முறைமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றோம். நாங்கள் சிறுதோட்ட உரிமையாளர்கள் என்று சொல்லவில்லை, சிறுதோட்ட முறைமைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அதற்காக அவர்கள் சம்பளத்துக்கு அப்பால் அவர்களுடைய காணியிலே சுயமாக சம்பாதிப்பதற்கான வழிவகைகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், அதே போட்ட தோட்டப்புறங்களிலே இருக்கின்ற குடியிருப்புகள், சுகாதார வசதி, பாடசாலை வசதி, கோவில் வசதிகள் போன்ற பல்வேறு வசதிகளை இந்த காலகட்டத்திலே எதிர்வருகின்ற ஜனாதிபதி மூலமாக விசேஷ டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது செயலணி, விசேஷ செயலணி ஒன்று அமைத்து அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அபிலாஷையாக இருக்கின்றது. அதே போல் கொழும்புக்கு, அதாவது மலையகத்திலே அப்பால் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரச்சனைகளும் நிறைய இருக்கின்றது. அவர்களுக்கும் வீடு வாசல், தொழில் போன்ற பிரச்சனை இருக்கின்றது. தொழில் கிடைப்பதற்கான வசதிகள் போன்றவற்றை செய்வதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில்
வடகிழக்கில் வந்து ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம், அதாவது தமிழ் வேட்பாளர் ஒருவரை கலந்துரைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. இது சம்பந்தமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அல்லது மலையக மக்கள் முன்னணி நிலைப்பாடு என்ன, அப்படி ஒருத்தர் போடணுமா தேவையில்லையா? அதாவது இன்றைய சூழ்நிலையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையக மக்கள் முன்னணி நாங்கள் சொல்ல போனால், ஒரு தமிழ் வேட்பாளர்கள் புதிதாக பொது வேட்பாளராக அறிவிப்பது என்பது ஒரு தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் இப்பொழுதே 14 பேர் கட்டுப்பணம் கட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இதுக்கு மேலே அவர்கள் போய் இன்னொரு நபரை நியமித்து தமிழ் வாக்காளருடைய வாக்குகளை பிரித்தெடுப்பது, அது எந்த விதமான பிரயோசனமும் நடக்கும் என்று நான் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்வது போல தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதனால் என்ன பயன் பெறப்போகின்றோம் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. இன்னைக்கு ஜனாதிபதி வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய எல்லா இட பிரசாரமாக இருக்கிறது வந்து, நான் போலின் இல்லாமல் ஆக்கியிருக்கேன், தட்டுப்பாடை இல்லாமல் ஆக்கியிருக்கேன், சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறேன், இதை யாருமே செய்ய முடியாமல் இப்போ ஓடின நேரத்தில் நான் தான் இதை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு. இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று சொல்லுவது அவர் கூற்று உண்மைன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டாலும், அந்த 2 வருஷத்துக்கு முன்பு இந்த பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் யார் என்பதையும் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். 2020 தேர்தல் முடிந்த பிறகு கோட்டாபாய அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்து அவருக்கு அட்வைசராக போனவங்க அவ்வளோ பேர் தான் அன்றைக்கி ரணிலுடைய கூட்டத்தில் வந்து கூட்டமாக கலந்துருக்கிறாங்க. அதாவது உண்மையாக சொல்லப்போனால் அலிபாபாவும் 40 திருடர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ திருட்டு பட்டம் சூட்டப்பட்ட அவ்வளோ பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கு உரம் இல்லாமல் செய்தது யார், இப்போ எண்ணெய் இல்லாமல் செய்தது யார், இந்த நாட்டை வங்குரோத்து செய்தது யார், கப்ரால் அஜித் நிவால் கப்ரால் என்ன செய்கிறாரு, அவர் தான் இந்த நாட்டை பங்குரோத்தாகினார். கடன் கொடுக்க, அதாவது கடன் கட்ட வேணாம்னு சொன்ன நேரத்திலே அவர் கடனை கொடுத்தாரு. அதற்கு அப்பால் பெசில் ராஜபக்ச அவர்கள் என்ன செஞ்சார், எங்கள்கிட்ட காசு இருக்குது, நாங்கள் எது வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு நாட்டை இல்லாமல் செய்துவிட்டு இன்றைக்கி அதே கூட்டத்தான் போயிட்டு ரணிலோடு சேர்ந்து ரணிலையும் இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றது.